வணக்கம் நல்வழி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழக திரையுலகில் ஒரு புதிய முயற்சி வெற்றியடைந்திருக்கிறது லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரி ஒரு புதிய படத்தை பொன்மகள் வந்தால் படத்தை வீட்டிலேயே பார்த்து மக்கள் மனங்களுக்கு இறுகி போயிருந்த மக்கள் மனகளுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கு புதிய முறையில் ஓடிடி முறையில் படத்தை ரிலீஸ் செய்த சூர்யா அவர்களின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி இது மக்களாகிய நாமும் அதை கொண்டாடுவோம் இதன் இந்த முறைக்கு இந்த முறைக்கு பிள்ளையார் சுழி போட்டதே கலைஞானி கமல் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது வாருங்கள் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது என்ற கூற்றை இருக்கிறது இந்த படம் அது தரைக்கு வந்த முறையும் அப்படித்தான் வாருங்கள் பதிவுக்குள் செல்வோம் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறையை கதையின் முக்கிய கருவாக கையில் எடுத்திருக்கிறார்கள் ஜோதிகா மடத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் நிறைவான நடிப்பை தந்திருக்கிறார்கள் சமூகத்தில் குற்ற நிகழ்வுக்கு துணை போகும் போலீசுறைக்கு இதுபோன்ற விஷயங்களில் மனம் மாறி நேர்மையாக நடக்க வேண்டும் படத்தில் கோர்சீன்களை குறை சொல்ல முடியாத அளவுக்கு நிறைவாக இருக்கிறது அனைத்து நடிகர்களுமே பிரதாபோத்தன் பார்த்திபன் தியாகராஜன் பாண்டியராஜன் என அனைவருமே அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் திரைக்கதை மன்னன் பாக்கிரா கதைக்கு ஆணிவேறு ஆனால் இதுவரை அவரை வேறு மாதிரி பார்த்துவிட்டு பொன்மகள் வந்தால் படத்தில் சீரியஸாக பார்த்ததால் அவரின் நடிப்பில் மனம் லைக்கவில்லை பார்த்திபன் தியாகராஜன் போலீஸாக வரும் மூவரும் வீட்டில் ஒன்றாக மது கொண்டிருக்கும் போது பேரர் மதுவை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் டம்புளரில் நிரம்ப பயந்த பிறகும் ஏன் அதற்கு என்பது புரிய மிகவும் சிரமமாக இருந்தது லேட்டாகத்தான் புரிந்தது அது ஒரு ஃப்ளாஷ்பேக் என்று வெண்பா ஏஞ்சல் என ஜோதிகாவின் அசத்தல் நடிப்பு அட்டகாசமாய் அமைந்திருந்தது அவரும் கதாபாத்திரத்தின் தன்மை உணர்ந்து நடித்திருந்தார் மேலும் பிரதாப் தியாகராஜன் பார்த்திபன் என அனைவரும் மிகையாமல் தங்களுடைய நடிப்பை தந்திருக்கிறார்கள் காட்சி அமைப்புகள் நன்றாக இருந்தது பாடல்களில் மனம் லைக்கவில்லை படத்தின் ரீ ரீரிக்கார்டிங் இடமாக இருந்தது தாய் மகள் உறவை காட்டும் பாடலில் இன்னும் கொஞ்சம் சிரமம் எடுத்திருக்கலாம் பாட் இந்த படத்திற்கு பாடலே தேவையில்லை என்பதே நம்முடைய சேலின் கருத்தாக இருக்கிறது பார்த்திபன் லாயராக ஜட்ஜியை கேள்வி கேட்டு மிரட்டுகிறார் இதே போன்று ஒரு காட்சி மனிதன் படத்தில் பிரகாஷ் ராதா ராதாரவிக்கும் ஏற்பட்ட மோதலை நினைவுபடுத்துகிறது சட்டத்திற்கு கோர்ட்டுக்கு சாட்சிகள் தான் தேவை படத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஆதாரம் ஆதாரம் என்ற ஆதாரத்தையே தேடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் கடைசியில் ஆதாரத்தை எல்லாம் தவிர்த்து மனித உறவுகளின் அடிப்படையில் மனித உணர்வுகளின் அடிப்படையில் ஜட்ஜ் பிரதாப் ஜட்ஜ் பிரதாப் அவர்கள் தீர்ப்பளித்தது புதிய பதிவு அதில் முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு தியாகராஜன் இந்த படத்தில்தான் சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதிகாரம் குவிந்த போலீஸ்காரர்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தந்து அதை துணிச்சலாக நடைமுறைப்படுத்தியது வெண்பாவின் நம்பிக்கை துணிச்சல் அதுவே அவரின் அந்த முயற்சிக்கு வெற்றியாக அமைந்தது படத்தை வீட்டில் பார்த்த பெண் பிள்ளைகளும் பெண்களும் களைய மார்க்ஸில் அழுததே படத்தின் வெற்றி நன்றி